இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் கள்ளக்காதலன் மற்றும் கணவனுடன் ஒரே வீட்டில் தங்கிய மனைவி கணவன் தூங்கும்போது அவரை தலையணையால் கழுத்து நிறுத்தி கொலை செய்திருக்கிறார். காதலனும் அதற்கு உதவி செய்திருக்கிறார். என்ன நடந்தது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் காஜியாபாத்தின் அருகே பரகாப்பூர் என்கின்ற கிராமத்தில் பைக் மற்றும் டாக்ஸி டிரைவராக இருந்தவர் சிவம் குப்தா என்கிற சோனோ. இவருக்கு வயது 26. இவருடைய மனைவியின் பெயர்தான் பிரியங்கா குப்தா. அந்த பெண்ணுக்கு வயது 25. இவர்களுக்கு 2 வயதில் குழந்தையும் இருக்கிறது. பிரியங்கா குப்தாவிற்கு தன்னுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கும் கர்ஜன் யாதவ் என்கின்ற 23 வயது இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது. கணவன் சிவம் குப்தாவிற்கு தெரியாமல் அடிக்கடி கர்ஜன் யாதவை சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தார் பிரியங்கா குப்தா. ஒரு கட்டத்தில் இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வரவே சிவம் குப்தா தன்னுடைய மனைவி பிரியங்காவிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரியங்கா தன்னுடைய கள்ளக்காதலன் கர்ஜன் யாதவுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். போகும்போது தன்னுடைய 2 வயது குழந்தையையும் தூக்கி கொண்டு ஓடிவிட்டார். இதனிடையே மனைவியை பல இடங்களில் தேடிய சிவம் குப்தா ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலன் கர்ஜன் யாதவுடன் குடும்பம் நடத்துவதை கண்டுபிடித்து விட்டார். அதன் பிறகு மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வந்த சிவம் குப்தா, உன்னுடைய காதலன் கர்ஜன் யாதவும் நம்முடைய வீட்டிலேயே தான் இருப்பார் என்கிற நிபந்தனையுடன் திரும்பி வர பிரியங்கா ஒப்புக்கொண்டார். இதன்படி சிவம் குப்தா என்கிற சோனு, அவருடைய மனைவி பிரியங்கா, பிரியங்காவினுடைய கள்ளக்காதலன் கர்ஜன் யாதவ் ஆகிய 3 பேரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். ஒரே ஒரு படுக்கையறை மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்கிறது. பிரியங்காவிற்கும் கணவர் சிவம் குப்தாவிற்கும் இடையே படுக்கை அறையில் சண்டை நடந்திருக்கிறது. இந்த சண்டையால் கோபமடைந்த பிரியங்கா, அதாவது கள்ளக்காதலனுடன் நான் இந்த பெட்ரூமில் படுத்துக்கொள்கிறேன், நீங்கள் போய் வெளியே படுத்துக்கொள்ளுங்கள் என்று கணவரிடம் அந்த பெண் சொல்லியிருக்கிறார். இது அவர்களுக்குள் தகராறாக மாறியிருக்கிறது. இந்த சண்டையால் கோபமடைந்த பிரியங்கா கணவனை கொன்றுவிட முடிவு செய்தார். இந்த சம்பவம் போன வருடம் டிசம்பர் 21 நடந்திருக்கிறது. அப்போது இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை கழுத்தை நிறுத்தியிருக்கிறார் இந்த பெண். மற்றும் அவருடைய காதலர் கர்ஜன் யாதவ் அதற்கு உதவி செய்துள்ளார். இப்போது தற்போது 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் சொன்னது என்னவென்றால், இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் 21 அன்று நடந்தது. பிரியங்கா தன்னுடைய கணவனை தூங்கிக் கொண்டிருந்த போது கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் கர்ஜன் அவரை கத்தியால் பல தடவை குத்தியிருக்கிறார். அதன் பிறகு இறந்து போன தன்னுடைய கணவனின் உடலை தூக்கி எங்கேயோ எரிந்து விட்டார்கள். அதே நேரத்தில் வீட்டிலிருந்த இரத்தக்கரையை கழுவி சுத்தம் செய்து விட்டார்கள். பிறகு ஒன்றும் தெரியாதது போல இருந்த பிரியங்கா, கர்ஜன் குப்தா ஆகியோரை போலீசார் விசாரணை நடத்தி கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.